ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம் தான் உங்கள் பாணி. இன்றைக்கி வாணி சமையலில் சூப்பரான ஒரு அடை, அதுவும் கோதுமையில் எப்படி பண்ணலான்ட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்போவுமே அடைக்கு எப்படி செய்வீங்களோ அதே போல் தான், பட் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், இன்ஸ்டண்ட்டாகவும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம கோதுமை மாவில் தான் செஞ்சுட்டுருக்கோம். ஸோ ஒரு கப்புக்கு கோதுமை மாவு எடுத்துட்டு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி வேக வச்சு நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஏன்னா உருளைக்கிழங்கு முழுசாக போட்டால் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வேக வச்சு இந்த மாதிரி நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் வந்து கொத்தமல்லி எடுத்துக்கலாம், அண்டு தக்காளி வந்து மிக்சியில் அடிச்சுக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது வரமிளகா வந்து பொடி பண்ணலாம், இந்த அளவுக்கு இருக்கும். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து உப்பு லைட்டாக போட்டுட்டு கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. உங்கள் அதில் சீரகம் ரொம்ப விரும்ப மாட்டா அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, பட் ரொம்ப லைக் பண்ணுறவாளாக இருந்ததுன்னா கொஞ்சம் சீரகம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு கட்டி படாமல் தோசை மாவு நீங்கள் வந்து பேட்டர் ரெடி பண்ணுவீங்க இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நல்லா ரெடி பண்ணுங்கோ. மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சில பேருக்கு அந்த மஞ்சளோட ஸ்மெல் வந்து பிடிக்காது. ஸோ மஞ்சள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பட் நான் வீடியோவில் எப்படி காட்டுறேனோ அதே போல் நீங்கள் பண்ணலன்னா கோதுமை மாவில் செஞ்சது இந்த அடை அப்படின்ட்டு உங்களுக்கு யாருமே கமெண்ட் சொல்ல மாட்டா. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு நீங்கள் வந்து மசிச்சு சேர்த்துக்கோங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. கோதுமை மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் மாவு வந்து தண்ணி குடிக்குதுன்னு பார்த்துக்கோங்க, பட் ரொம்ப கெட்டியாகவும் ரெடி பண்ணிடாதீங்க. தோசை ஊற்றுற அளவுக்கு, உங்கள் கல்லில் தோசை வந்து வாக்குற அளவுக்கு வந்து கரெக்டான பதத்துக்கு வச்சுக்கோங்க. தோசை கல் நல்லா சூடானதுக்கப்புறம் தோசையை, இது வந்து அடை தான் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் தோசைன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி நம்ம தோசை மாதிரி தான் இதை பண்ண போகிறோம். நல்லா வந்து எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு இழுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக மார்னிங் ஒரு நைட் டின்னருக்கும் ரெடி பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை ரெடி பண்ணலாம். சீரியஸாக சொல்கிறேன், அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கோதுமை அடை. குழந்தைங்க எல்லோரும் இன்னும் இன்னொன்ட்டு விரும்பி கேட்டுகிட்டே இருப்பா. கீ வேணும்னா கீ சேர்த்துக்கோங்க, ஆயில் வேணும்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களோட டிபெண்ட்ஸ் தான், உங்களுக்கு என்ன ரொம்ப டேஸ்டியாக பிடிக்குதோ பார்த்துக்கோங்க. ஆனால் நன்னா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா அந்த கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நீங்கள் வேக விடணும். ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை, வேகாமல் எடுத்துட்டேன்னா டேஸ்ட் இருக்காது. ஸோ நல்லா வெந்து ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டு கலரில் வர்ற அளவுக்கு நான் வீடியோவில் காட்டுறது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கோகனட் சட்னியோடு வச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இது போல் சூப்பரான வித்தியாசமான ரெசிபீஸோட எக்ஸ்போஸில் சந்திக்கிறேன். மறக்காமல் வாணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.